अस्सलाम वालेकुम। ना வந்து எங்க அம்மா சுஹூர் கேந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சிப்பேன், அதுக்கப்புறம் சஹர்லேயும் தொலை செய்வேன். ரப்பர் பேண்ட் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து படுக்கலான்னாலும் படுக்க விட மாட்டேன். ஆமாம் கரெக்டா? கொஞ்சம் பின்னாடி போங்க, அப்போ தான் நீங்கள் தெரிவிங்க. இன்ஷால்லாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நோன்பு வைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் இன்னும் நிறைய சபரியும் நிறைய நிறைய ஸ்ட்ரென்த்தையும் தரட்டும். ஆமீன். இப்போ வந்து மேலே விழுந்து விளையாடும், மழை தூங்க விடக்கூடாது. கரெக்டா? சுபு தொழுதுட்டு படுக்கிறாள் அம்மா, கொஞ்ச நேரம் தூங்க விட ப்ளீஸ். விட மாட்டீங்களா? சரி, அல்லாஹு அக்பர் அப்படிமா செய்வாங்க, அப்படி மேலே பார்ப்பாங்களா? சரி நீங்க சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சத்தமா சொல்லணும். மாஷல்லா மாஷல்லா தபாரக்கல்லா, அப்படிதாம்மா செய்வாங்க. மாஷல்லா 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 மாஷல்லா. இது இப்போ இன்னொரு 1.5 hour 2 hour ஓடும். நாங்கள் இப்படி விளையாடுவோம், அப்புறம் 7 மணி ஆகிடும். உங்கள் அம்மா எழுந்துச்சி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போயிடுவா. அவ்வளோதான் தூக்கம். டண்டனக்கண்ண டொயிங். பாய் சொல்லிடுங்க துவாமா, பாய். ஐயா மூக்க பிடிச்சி எடுக்கணும். வாட் இஸ் சோ ஃபன்னி, மூக்கு வச்சிருக்கியா பையன், மூக்கு கையில இருக்கா? ஒல்லுள்ளோ தூமா, மூக்க எடுத்துரு. படுத்துட்டாச்சு, ஒல்லுள்ளோ படுத்தாச்சும்மா. அல்லாஹு அக்பர், தூங்குங்க. அல்லாஹு அக்பர். அவளா படுக்கிறாளே, கொஞ்சம் அமுத்தி நிமித்தி தூங்க வச்சிடலாம் நினைப்போம், ஆனால் அதுக்கான எந்த பாசிபிலிட்டியும் மேடம் தரமாட்டாங்க. தூங்கி தூங்கி விளையாடுறத பார்த்துருக்கீங்களா? இதை பார்ப்பீங்க பாருங்க, அவள் அப்படியே தூங்குறாளாம். அதுக்கப்புறம் எழுந்திருவாங்க, சிரிப்பாங்க. ஸோ இப்படி தான் எங்களோட ரமதான் சுஹூருக்கு அப்புறம் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் படுக்கலான்னா கண்டிப்பாக முடியாது. சின்ன பசங்க வச்சுருக்கிற நீங்கள் ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் இது ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான், இதையுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக என்ஜாய் பண்ணிக்க பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.